வணக்கம், ஜிகே ஹோமில் டிப்ஸ். இன்றைக்கு உடல் நாம் பார்க்க போகிறது, நமக்கு வர சின்ன சின்ன நோயை எப்படி நம்ம உணவு முறையிலே சரிப்படுத்தலாம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். ஒரு சிலருக்கு திடீர்னு தலை சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அப்பப்போ இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை இருக்கும், எனக்கு தலையே சுற்றுற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. அப்படிங்களும் நாம் இப்போ சொல்கிறத ட்ரை பண்ணலாம். இன்னொருத்தருக்கு காரணம் இல்லாமலே தலைவலிக்கும், ஒரு சிலருக்கு ஜலதோஷம் இருந்தால் தலைவலிக்கும், இந்த ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தலைவலி இருக்கும், ஒரு சிலர் தூக்கம் இல்லைன்னா தலைவலி இருக்கும், அதெல்லாம் அதாவது காரணம் இருக்குது. எந்த காரணமுமே இல்லாமல் நான் நல்லா தான் இருக்கேன், எப்பயும் போல் இருக்கேன், ஆனால் எனக்கு தலைவலி மட்டும் அடிக்கடி வருது அப்படின்றவங்களும் நாம் இன்றைக்கி சொல்கிறத சரி செய்யலாம். இன்னொன்று, உடல் சோர்வு. எப்போவும் எனக்கு உடம்பு சோர்வாகவே இருக்குது, என் உடம்புல பலமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். நாம் வீடியோவில் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு இன்றைக்கி ஒரு துவையல் தயார் பண்ண போகிறோம். நாம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால், நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக ஜிகே ஹோமில் டிப்ஸ் சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துலேயே வர்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி துவையல் செய்ய பயன்படுத்துறது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும், இது ரெண்டு தான் மெயினாக வேணும். இது ரெண்டும் சம அளவு எடுத்துக்கிறோம். கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக மட்டும் சேர்க்கக்கூடாது, கொத்தமல்லி எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு நம்ம கருவேப்பிலையும் எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்து வச்சுருக்கோம், அதை உருவிக்கிறலாம். மல்லி இலையும் கருவேப்பிலையும் சம அளவு வேணும் நமக்கு. இதை நல்லா உருவி எடுத்துக்கிறலாம். முதல்ல பாருங்கள், ஒரு கொத்து கருவேப்பிலையை அப்படியே சேர்க்குறோம். இது நமக்கு ரொம்ப உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், தேவையில்லாத தலைவலி வர்றத இந்த கருவேப்பிலை சரி செய்யும். மல்லி இலை இந்த தலை சுத்தலை சரி செய்யும், அதனால் இந்த ரெண்டையுமே நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கிறலாம். இதை வந்து கொஞ்சம் வதக்கி எடுக்க போகிறோம், அதனால் இப்போ சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். அடுப்பில் வச்சு வதக்கிறதுக்கு தோதாக இருக்கும். நாம் இந்த மல்லி இலையை சேர்க்குறது தலை சுத்தலை சரி செய்கிறதோட உடல் சோர்வையும் சரி செய்யும். கருவேப்பிலை இதுவும் சேரும்போது இதோட மருத்துவ குணம் இன்னும் அதிகமாகும். இப்போ ரெண்டையும் கட் பண்ணியாச்சு, இதை நல்லா கழுவி எடுத்துக்கிறலாம். ஒரு தடவை நல்லா நிறைய தண்ணி விட்டு கழுவி எடுங்க. கழுவி நல்லா புளிஞ்சி எடுத்து வச்சுக்கிறலாம். இந்த ஈரம் ரொம்ப இல்லாமல் புளிஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ கழுவி எடுத்தாச்சு. இப்போது அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்கிறலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. உளுந்து வந்து நல்லா நிறம் மாறணும், செவந்து ஒரு வாசம் வரும். அது வரைக்கும் நல்லா மிதமான தீயில் வச்சு உளுந்தை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. உளுந்து வறுக்கும்போது மிதமான தீயில் அடுப்பு இருக்கட்டும். நல்லா வறுபடுது, கொஞ்சம் நேரம் மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த அளவுக்கு மாறிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம துவையலோட காரத்துக்காக ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறலாம். கூடவே ஒரு 3 பல் பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதையும் இதிலே சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு உதரம் நல்லா கலந்து விட்றலாம். இது எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால போட்டோடனே உடனே வறுபட்டுரும். பாருங்கள், இப்போ நல்லா எல்லாம் வறுபட்டுருச்சு. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மல்லி இலையும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம், அதனால் தீ வந்து ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கினா நமக்கு இந்த கருவேப்பிலையோட பச்சை வாசனை போயிடும், சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த பச்சை வாசனை போனால் கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கும், அதனால் பச்சை வாசனை போகிறதுக்காக இவ்வளவு நம்ம செய்கிறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வறுபட்டு அதோடய நிறமே கொஞ்சம் மாறி வரும், அந்தளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்தோடனே கொஞ்சம் நிறம் மாறிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை இப்போது அடுப்புலேருந்து இறக்கி கீழே வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும், ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இது ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு ஜாரில் சேர்த்துக்கிறலாம். ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவுன் தேங்காய் சேர்த்துக்கோங்க.
கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள் அரைச்சாச்சு. இதை சூடான சோறில் போட்டு நல்லா பிணைஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த தலைவலி, தலை சுத்தல் இருக்கிறவங்க, உடல் சோர்வு இருக்கிறவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இதை ஒரு வாரம் சாப்பிடும்போதே உங்களுக்கு இருக்கிற அந்த தலைவலியும் இந்த தலை சுத்தலும் உங்களுக்கு குறையிறது நல்லா உங்களுக்கு கண்கூடாக தெரியும். உடல் சோர்வும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இந்த துவையில் மொதல் ஒரு வாரத்துக்கு மட்டும் டெய்லி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்தில் மூணு நாளாவது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உங்கள் உடம்பு வந்து ஆரோக்கியமாயிரும். நம்ம செஞ்சுருக்கிற இந்த துவையில் அரைச்சதுக்கப்புறம் தாளிக்கன்னு தேவையில்லை. முதல்ல நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிட்டோம். இது சுடு சோறோடு மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் இட்லி தோசை சாப்பிட்றவங்களா இருந்தால் சட்னியாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியையும் துவையலாவதோ சட்னியாகவோ நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதோடய ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்ற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுபோல் இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு ஜிகே ஹோம் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் முழுமையான வீடியோ பார்த்ததற்கு நன்றி.